அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்னைக்கு சத்து மாவு உருண்டை அரைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து தோல் உளுந்து பாதியாக உடைச்சது, பாதி பாதியாக உடைச்சது சுத்தமாக இருக்கும். அது அப்படி சுத்தமானது. இதில் இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர் தான் அளவு டம்ளர். அவங்கவுங்களுக்கு தேவையானதை டம்ளரில் அளவு வச்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பு பாதி பாதியாக உடைச்சது, தோல் பருப்பு தோல் உள்ள பருப்பு பாதி பாதியாக உடைச்சது, இது 1 டம்ளர். மெயின் இதுதான் இந்த சத்து மாவு பாசி பருப்பு உருண்டை பிடிக்கிற மாதிரி இதையும் அப்படியே நம்ம பிடிக்கிறதுக்கு அப்புறம் செய்யணும். அடுத்தாப்புல அவுள். அவுள் வந்து எந்த அவுள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டில் என்ன சாஃப்ட் அவுள் இருக்கோ, ரெட் அவுள், எது வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 டம்ளர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர், பொட்டுக்கடலை 2 டம்ளர், நிலக்கடலை 1 டம்ளர், நிலக்கடலை 1 டம்ளர், அப்புறம் கோதுமாவுள் வந்து 1 டம்ளர், சோளம் அவுள் அது 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு 100, பிஸ்ஸா பருப்பு 100, முந்திரி பருப்பு 100, அக்குருட்டு 100, ஏலக்காய் 10-12 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு பவுடர் பண்ணினது, அதுக்கப்புறம் கலந்துக்கலாம். எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கலந்துக்கலாம். இதை எப்படி வறுக்கிறதுங்கிறது பார்க்கலாம். முதல்ல சட்டி காஞ்சிருச்சு. இப்போ கருப்பு உளுந்த முதல்ல போட்டு வறுத்துறேன். இது கொஞ்சம் வறுபடுறதுக்கு தான் லேட் ஆகும். கருப்பு உளுந்த முதல்ல போட்டு வறுத்துறேன். அடுப்பு அனல் அதிகமாகவே வச்சுக்கலாம். இதுக்கு இந்த தோல் உளுந்துக்கு வந்து நிறைய நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. நல்லா வறுப்படணும். நல்லா வறுக்கிறதுலே அது வெந்துடும். அந்த ஒயிட்டாக இருக்கிற பருப்பு வந்து ரெட்டாக போயிடும். அதுதான் கணக்கு நமக்கு. நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் இது மாதிரி எல்லாம் தனித்தனியாக வறுத்து மிஷினில் அரைச்சி நம்ம பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைங்கிறப்ப எடுத்து போட்டு வெள்ளத்தை போட்டு அரைச்சி உருண்டை பிடிச்சி நெய்யை போட்டு முந்திரி பருப்பு, ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சி கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்லது, பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். நல்லா தோல் உளுந்து நல்லா வறுத்துட்டோம். நல்லா வறுத்தாச்சு. இதை பாருங்கள் பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா வாசமாக வந்துடுச்சு. நல்லா நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கறதுலேயே வெந்துடுதான். அதனால் நல்லா வறுக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது பாசி பருப்பு வறுத்தரலாம். அடுத்தது பாசி பருப்பு வறுக்கப்படும். இப்போ பாசி பருப்பு வறுத்திட்டுருக்கேன். இது நல்லா வறுக்கட்டும். வறுப்பட்டதும் அடுத்தது பாக்கியெல்லாம் சீக்கிரமாக வறுக்கட்டும். பாசி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வறுத்துட்டேன். நல்லா இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் கலர் மாறிடும், வாசமும் நல்லா வரும். நல்லா எடுத்து போட்டுறேன். ஒயிட் அவுள், ரெட் அவுள், அவுள் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அவுள் வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சீக்கிரமாக வறுக்கட்டும். சும்மா லைட்டாக வறுத்தா போடுறோம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாசி பருப்பும் தோல் பாசி பருப்பும் இது ரெண்டு தான் லேட் ஆகும். இதெல்லாம் சும்மா லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப அவுள் நல்லா வறுத்துட்டேன். நல்லா பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்தணும். பொட்டுக்கடலை வறுபட்டுருக்கு. லைட்டாக வறுத்தா போதும். இதெல்லாம் சூடானா போடும். லைட்டாக வறுத்ததுனால லைட்டாக சூடானா போடும். எனக்கு அந்த வறுத்தாச்சு. அவ்வளோதான். கோதுமாவுள், சோளாவுள் இதுவும் வறுப்பட்ட அவுள் தான். லேசாக வறுத்து போட்டுருக்கோம். அதெல்லாம் வறுத்துட்டோம். வறுப்பட்டது தான், அதனால் லேசாக வறுத்தா போடும். வறுத்துட்டேன். பாதாம் பருப்பை வறுக்கிறேன். பாதாம் பருப்பு வறுத்துருச்சு. லேசாக வறுத்துட்டு போகிறோம்.
சூடு பண்ணி வச்சுக்கோ. முந்திரி லேசாக வறுக்கணும், வறுத்துட்டு முந்திரி லேசாக வறுக்கணும். முந்திரியை லேசாக வறுத்துட்டேன், இதையும் எடுத்துடுறாங்க, இதையும் எடுத்துடுறேன். முந்திரி வறுத்து மிக்ஸாக பருப்பு இப்போ வறுத்துறேன். மிக்ஸாக வறுத்து எடுத்து இப்போ சுக்கை வறுத்துறேன். சுக்கை லேசாக வறுத்துறேன், ஏலக்காயும் போட்டு வறுத்துறேன். சுக்கு ஏலக்காய் ரெண்டையுமே போட்டு வறுத்துறேன், லேசாக வறுத்துறேன். எல்லாம் வறுத்தாச்சு, எல்லாமே நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து இதை வந்து மிஷினில் கொடுத்து குற குறன்னு அரைச்சி தந்துடுவாங்க. அவங்க மிஷினில் அரைச்சி கொடுத்து நல்லா ஒரு சில்வர் சம்பளத்தில் போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அது ஒரு டம்ளரையோ அந்த மாவை எடுத்து வெல்லம் நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டு அதையும் அதையும் சேர்த்து பிசைஞ்சு நெய்யை சூடு பண்ணி ஊற்றி அப்படியே உருண்டை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பேரிச்சம்பழம் போட்டு அந்த மாவையும் கொஞ்சம் அரைச்சி வெள்ளத்தையும் போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது, எல்லோரும் எந்த வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம். ஆனால் அரைச்சி வச்சுக்கலாம், பத்திரமா சம்படத்தில் அரைச்சி வச்சு தேவையான மாவை எடுத்து எடுத்து அப்போதைக்கு செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு உருண்டை பிடிக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தாப்புல. சத்து மாவு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்தது நல்லா ஆற வச்சு ஒரு சில்வர் சம்படத்தில் போட்டு வச்சுட்டேன். இந்த இதிலேருந்து நமக்கு தேவையானது எடுத்துக்கணும். கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு வெல்லத்தை போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நெய்யை காய்ச்சி விட்டு ஊற்றி பிடிக்க வேண்டியதான். பாசிப்பருப்பு உருண்டையெல்லாம் பிடிப்போம்ல, அது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பேரிச்சம்பழம் போட்டு நுணுக்கி வெல்லம் போட்டு மாவை போட்டு பிடிச்சி வைக்கலாம். பிடிக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாவை பத்திரமாக வச்சுக்கணும், இதை தண்ணி படாமல் ஈரம் படாமல் வச்சுக்கிட்டு ஒரு 3 மந்த்ஸ் அது யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தேவைங்கிறப்ப கொடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அது மாதிரி அவங்க இது செர்லாக் மாதிரி கூட கலக்கி கொடுக்கலாம் அவங்களுக்கெல்லாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. தோல் உளுந்து பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டதால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வீட்டில் இருக்கிறது ரொம்ப அவசியம். மாவத்தை போட்டு பவுடர் பண்ணி போட்டு ஒரு பேசனில் ஊற்றி நெய்யை சுட சுட ஊற்றி பெசரி அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதான். இப்போ மாவு ஒரு கரண்டி அன்னக்குத்தியில் ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ வெல்லம் போட்டுக்கிறேன், வெல்லமும் போட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கிறேன் நல்லா. அவ்வளோதான், மிக்சியில் அரைச்சிட்டேன். வெல்லமும் அந்த மாவு நம்ம அரைச்ச மாவையும் போட்டு அரைச்சிட்டேன் ரெண்டையும். இப்போ சுட சுட நெய்யை விட்டு ஊற்றி அதில் கலையில் விட்டு பிடிக்க வேண்டியதான். பாசிப்பருப்பு உருண்டை பிடிக்கிற மாதிரி தான் அப்படியே கலரி விட்டு பிடிக்க முடியாது. நெய்யை சூடாக ஊற்றி சுட சுட பிடிக்கணும்னு ஒன்றும் இல்லை, அப்படியே கொஞ்சம் பெசரி விட்டு நெய்யை அதையும் சூடாக சுட சுட பிடிக்க முடியாதுல்ல. சும்மா ஆறுனாவும் அது பாட்டு உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். வேங்கிறப்ப அப்படி பிடிச்சி போட்டு குழந்தைக்கு கொடுத்துக்கணும். அப்போது இருக்குது மாவை நல்லா பத்திரமாக இந்த சில்வர் சம்படத்தில் போட்டு வச்சு வச்சுக்கணும். இது அழகாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா உடம்புக்கும் நல்லது, எல்லோரும் சாப்பிட்லாம். இடுப்பு கை கால் வலி எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறாங்க. கை நெய்யை காய்ச்சி ஊற்றி சுட சுட பிடிக்கணும்னு இல்லை, சும்மா அப்படியே கலரி விட்டு பிடிச்சோம்னா அது பாட்டு ஈஸியாக பிடிக்க வந்துடும். நமக்கு வேணும்னா முந்திரி பருப்பு பொறிச்சு போடலாம். இது ஏற்கனவே போட்டு எல்லாம் அரைச்சிட்டோம் நம்ம எல்லாம், அதனால் இப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். தேவைங்கிறப்ப பிடிச்சிக்கலாம். அடுத்தது பேரிச்சம்பழம் போட்டு அதையும் பிடிக்கலாம். அதையும் காமிக்கிறேன் நான். இப்போ பழத்தை போடுறேன். பேரிச்சம்பழம் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி மாவையும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நெய்யை விட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதான். அதுவும் இதுவும் நல்லது. சுகர் பேஷண்ட்டு எதுவாக இருந்தாலும் யாருனாலும் சாப்பிட்லாம்.
இப்போ மாவை எடுத்து போட்டு இதை முதல்ல அரைச்சிட்டு அதில் மாவு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் பேரிச்சம்பழம் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதில் மாவை போட போகிறேன். மாவை போட்டு அரைச்சி அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதான். நெய்யை விட்டு லைட்டாக டேட்ஸ் போட்டு முதல்ல வெல்லம் போட்டு பவுடர் பண்ணேன். அதுக்கப்புறம் மாவு எடுத்து போட்டு சத்து மாவை எடுத்து போட்டு அரைச்சிட்டேன். மிக்சிலேருந்து இப்போ எடுத்து கொட்டிக்கிட்டுருக்கேன். கொட்டிட்டு இப்போ நெய்யை போட்டு இதை உருண்டை பிடிக்க வேண்டியதான். இது பேரிச்சம்பழம் போட்டதால் ரொம்ப ஈஸியாக பிடிக்க வருது. ஈரப்பதத்தோடு இருக்குது. பேரிச்சம்பழம் போட்டதால் இது அப்படியே பிடிச்சிருக்கு. இதுவும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு இது மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை இதையும் பிடிச்சிடறேன். சரி, அன்னை சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி உருண்டை பிடிக்கிறத ரெண்டு வகையாக பிடிக்கிறத போட்டுட்டேன். பிடிச்சி காமிச்சிருக்காங்க. சத்து மாவு உருண்டை பேரிச்சம்பழம் போட்டு, பேரிச்சம்பழம் போடாமல் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸ்ரீ அன்னை சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி சத்து மாவு உருண்டை பிடிக்கிறத பார்த்தீங்க. உங்களுக்கு தேவையான அளவு நான் காமிச்சதில் கொஞ்சமாக செய்கிறதுனால அதே அளவில் கொஞ்சமாக வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி நீங்கள் செய்யலாம். லைக் வசா உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. சுவையாக சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க. ஸ்ரீ அன்னை சமையல் குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவர்.